ஹரிசங்கர ஜெய ஜெயசங்கர நாளைக்கு மே 26ஆம் தேதி ஸ்ரீ மகாபெரிவாளுடைய ஜெயந்தி நம்ம கொண்டாட போகிறோம் ஸ்ரீ மகாபெரிவா பார்த்தீங்கன்னா 1894ஆவது வருஷம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஸ்ரீமதி மகாலட்சுமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் வைகாசி மாதத்தில் வர அனுஷ நட்சத்திரம் தான் ஸ்ரீ மகாபெரிவா பிறந்த நட்சத்திரமாக நம்ம கொண்டாடின்னு இருக்கோம் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாபெரிவா நமக்கு அருளிய ஒரே வார்த்தையில் உண்டான ஒரு மூல மந்திரம் மந்திரோபதேசம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நமக்காக ஸ்ரீ மகாபெரிவா மேலே பாடின சத்குரு தசகம் அப்படிங்கிற ஸ்லோகம் 10 வரிகளில் இருக்கிற ஸ்லோகம் முதல்ல ஸ்ரீ மகாபெரிவா அவர்கள் நமக்கு அருளிய மகா மந்திரம் அதாவது மகா மூல மந்திரம் இது வந்து ஒரு ஒரு நிகழ்வு நடந்தது என்னென்னா தெய்வத்தின் குரல் நமக்கு ஏற்றி கொடுத்தார் இல்லையா ரா கணபதி அவர்கள் அவர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு மூல மந்திரம் இருக்கிற மாதிரி காமனாக பொதுவாக ஒரே ஒரு மூல மந்திரம் அப்படின்னு இருக்கா அப்படின்ட்டு மகாபெரிவா கிட்டே கேட்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சின்னு இருக்கா தேனம்பாக்கத்தில் மகாபெரிவா முகாமிட்டிருந்த சமயத்தில் இந்த நிகழ்வு நடக்கிறது சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும் வயசான ஒரு பாட்டி வந்து மகாபெரிவா கிட்டே சொல்கிறா நேத்திக்கு எனக்கு கனவில் ஒரு மந்திரோபதேசம் நீங்கள் பண்ணினேன் ஆனால் எனக்கு காலையில் எழுந்த உடனே அது மறந்து போயிடுத்து எனக்கு இப்போ நீங்கள் அதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டு வரா இல்லை நான் இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட மந்திரோபதேசம் வாங்கிக்கிட்டோமா அப்படின்னும் கேட்குறா அப்போது மகாஸ்வாமிகள் சொல்கிறார் இன்னொரு நாள் தனியாக இதுக்காக பண்ணணும்னு இல்லை நான் இப்போ எல்லாருக்காகவும் சேர்த்தே சொல்கிறேன் அப்படின்ட்டு 3 தடவை அம்பகவக 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 அப்படின்ட்டு சொல்கிறார் அம் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு வார்த்தை பகவக அப்படின்னா பகவானே அப்படின்னு அர்த்தம் இதை பொதுவாக எல்லா சுவாமிக்கும் சேர்ந்தாப்பில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மகா மந்திரம் இதை நம்ம எந்த நேரத்துலேயும் சொல்லலாம் நம்ம சமைச்சுட்டு இருக்கும் போதும் சொல்லலாம் நம்ம டிராவல் எங்கேயாவது ஒரு பிரயாணம் போயின்னு இருக்கோம்னா அப்பயும் சொல்லலாம் எந்த சமயத்துலையும் நம்ம இதை சொல்லலாம் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மகா மந்திரம் அதுவும் பகவானே அதாவது மகாபெரிவாலே நமக்கு சொன்ன இது ரொம்ப விசேஷமான மந்திரம் நாளைக்கு மகாபெரிவா ஜெயந்தி அன்னைக்கு நம்மளும் இந்த மகா மந்திரத்தில் எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை பாராயணம் பண்ணி மகாபெரிவாளுடைய அருளை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகாபெரிவா மேலே ஏற்றின சத்குரு தசகம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு மகாபெரிவா ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது ரொம்பவே விசேஷம் இந்த ஸ்லோகத்தை இப்போ நமக்காக சொல்கிறது எஸ் மங்களேஷ் அப்புறம் எஸ் அமிர்தேஷ் இவா ரெண்டு பேரும் தான் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தை நமக்காக சொல்ல போகிறா வாங்க கேட்கலாம் அத்வைதானந்த பரிதம் சாதுனாம் உபகாரிணம் சர்வசாஸ்திரவிதம் சாந்தம் நமஸ்யே சித்த சுத்தயே கர்ம பக்தி ஞான மார்க பிரச்சாரே பக்த கங்கணம் அனுக்ரஹ பிரதாதாரம் நமஸ்யே சித்த சுத்தயே பகவத் பாத பாதாப்ஜ விநிவேசித சேதச ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரசாதோ மயி ஜாயதாம் க்ஷேத்ர தீர்த கதாபிஜ்ஞ சச்சிதானந்த விக்ரஹ சந்திரசேகரவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி போஷணே வேத சாஸ்திராணாம் தத்த சித்தமஹர்நிஷம் க்ஷேத்ர யாத்ராரதம் வந்தே சத்குரும் சந்திரசேகரம் வேதஜான் வேத பாஷஜான் கர்த்தும் யஸ்ய சமுத்யமஹ குருர் யஸ்ய மகாதேவ தம் வந்தே சந்திரசேகரம் மணிவாசக கோதாதி பக்தி வாகம் ஹிருதய பிருஷம் பாலானாம் பகவத் பக்திம் வர்தயந்தம் குரும் பஜே லகுபதேசேர்நாஸ்திக்யாபாவமர்தனகோவிதம் சிவம் ஸ்மிதமுகம் சாந்தம் பிரணதோஸ்மி ஜகத்குரும் வினயேன பிரார்த்தயேஹம் வித்யாம் போதயமே குரோ மார்கமண்யம் ந ஜானேஹம் அஹம் பவந்தம் சரணம் கதஹ ஹரிஹி ஓம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு பதிவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கரன்